ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செய்யுள் ஆசிரியர்களின் அடைமொழி, அதாவது தொடரால் குறிக்கப்படுவார். தொடரும் தொடர்பும் அறிதல் சொல்லி ஒரு வினா வரும் இல்லையா, அதுதான் இது ஆசிரியர்களின் அடைமொழி. பாருங்கம்மா, இப்ப பெருஞ்சித்திரனாரின் அடைமொழி பெயர், அவரை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் என்ன கேட்டாங்கன்னா, நம்ம என்ன எழுதணும், பெருஞ்சித்திரனார். அதே போல பாருங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து மக்கள் கவிஞர். பாருங்க, அடுத்து இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்னும் தொடரால் குறிக்கப்படுபவர் அப்படின்னு கேட்டாக்க, ரா அரங்கநாதன். அடுத்து பாருங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி என்னும் தொடரால் குறிக்கப்படுபவர் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படுபவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முடியரசன். முடியரசனுக்கு இன்னொரு பேர் வந்து கவியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கவியரசுனாலே நமக்கு கவிஞர் கண்ணன், கவியரசுனாலே யாரு, வைரமுத்து தான் தெரியும் நமக்கு. கவியரசுனா கண்ணதாசன், சாரி கண்ணதாசன் தான் டக்குன்னு சொல்லுவீங்க. இப்ப இவருக்கும் அந்த பெயர் உண்டு, முடியரசனுக்கும் கவியரசுன்ற பெயர் உண்டு. இப்ப திராவிட நாட்டின் வானம்பாடி என்னும் தொடரால் அழைக்கப்படுபவர் யார், முடியரசன். அடுத்து பாருங்க, தாராபாரதி, தாராபாரதி சிறப்பு பெயர் கவிஞாயிறு. தாராபாரதியின் சிறப்பு பெயர் கவி ஞாயிறு. தேவநேய பாவனரின் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. நல்லா பாத்துங்க, நம்ம வந்து ஏற்கனவே குரூப் போருக்காக போட்ட வீடியோவுல நான் வந்து நிறைய அடைமொழிகள் கொடுத்திருப்பேன், நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்குமே நிறைய நிறைய அடைமொழிகள் கொடுத்திருப்பேன். அதனால இதுல வந்து நான் சிம்பிளா கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க படிக்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் டிஎன்பிஎஸ்சில எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். அடுத்து பாருங்கம்மா, தாராபாரதியாரு கவிஞாயிறு, தேவநேய பாவனார் வந்து மொழி ஞாயிறு. தாராபாரதி கவிஞாயிறு, தேவநேய பாவனர் மொழி ஞாயிறு. அடுத்து பாருங்க, தேசிய விநாயகனார், தேசிய விநாயகன் பிள்ளை இருக்காங்களே அவங்க யாரு, கவிமணி. கவிமணி என்னும் தொடரால் அழைக்கப்படுபவர் தேசிய விநாயகனார். அடுத்து பாருங்க, வே ராமலிங்கனார் யாரு, நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர். காந்திய கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவரும் வே ராமலிங்கனார் தான். இப்ப நான் ஏற்கனவே போட்ட வீடியோல உங்களுக்கு வந்து இதுக்கான காரணங்களும் நான் கொடுத்திருப்பேன், ஏன் வந்து இவர் இந்த அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். பாத்துங்க, உடுமலை நாராயண கவி, உடுமலை நாராயண கவியின் சிறப்பு பெயர் என்ன, பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர். சுரதாவின் சிறப்பு பெயர் ஓமை கவிஞர். ஓமை கவிஞர் சுரதா அப்படிதான் நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம். ஜாதவ் பயன், ஜாதவ் பயன் தெரியாதவங்க இல்ல, ரொம்ப அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். யார் அவரு, இந்திய வனமகன். அவர் ஒரு காட்டையே உருவாக்கியிருக்காரு இல்லையா. சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜின்னு கூப்பிடுவாங்க. அடுத்து என்னது, வங்க சிங்கம். வங்க சிங்கம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாரு, சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து பாருங்க, வாவு சிதம்பரனார். வாவு சிதம்பரனார்னாலே நம்ம வாவு சீன் ஷார்ட் ஆஃப் கூப்பிடுவோம். அடுத்து கப்பலோட்டிய தமிழர், கப்பலோட்டிய தமிழர் என்னும் தொடரால் குறிக்கப்படுபவர் யார், வாவு சிதம்பரனார். ராபி சேது பிள்ளையின் சிறப்பு பெயர் சொல்லின் செல்வர். ஜீன்ஸ் வென் என்னும் ஜீன்ஸ் வென்னின் சிறப்பு பெயர் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகள். ஜீன்ஸ் வென் வந்து யாரு, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகள். கண்ணதாசனின் சிறப்பு பெயர் கவியரசு. வாணிதாசன், வாணிதாசனின் சிறப்பு பெயர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்னும் தொடரால் குறிக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம வாணிதாசன் எழுதணும். பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் அல்லது என்னும் தொடரால் குறிக்கப்படுபவர் அப்படின்னாலும் நமக்கு வாணிதாசன் தான். அடுத்து பாருங்க, கவிஞரேறு, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், கவிஞரேறு, பாவலர் மணி, இது எல்லாமே வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து பாருங்க, தமிழ்த்தென்றல் யாரு, திருவிக்கா. தமிழ்த்தென்றல் திருவிக்கா. சுந்தரர், சுந்தரரின் சிறப்பு பெயர்கள் தம்பிரான் தோழர், நம்பியாரூரர். இப்ப சுந்தரர்களும் இன்னும் நிறைய அடைமொழிகள் நான் கொடுத்திருக்கேன் போன அந்த குரூப் போருக்கான வீடியோல பாத்துக்கோங்க. புதுமை பித்தன், புதுமை பித்தனின் சிறப்பு பெயர் சிறுகதை மன்னன். சிறுகதை மன்னன் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன். சர் ஆர்தர் காட்டன், சர் ஆர்தர் காட்டன் யாரு,
நம்ம இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. நம் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யாரு? சர் ஆர்தர் காட்டன். சீத்தலை சாத்தனாரின் சிறப்பு பெயர் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னுள் புலவன். இப்ப தண்டமிழ் ஆசான் என்னும் தொடரால் குறிக்கப்படுபவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தனார். அடுத்து பாருமா, மயில்சாமி அண்ணாதுரையின் சிறப்பு பெயர் இளைய கலாம். இளைய கலாம் என்னும் தொடரால் அழைக்கப்படுபவர் மயில்சாமி அண்ணாதுரை. அப்ப அப்துல் கலாமின் சிறப்பு பெயர் என்ன? இந்திய ஏவுகணையின் தந்தை. இந்த நாயகன் இந்திய ஏவுகணையின் நாயகன் யார்? அப்துல் கலாம். பேரறிஞர் அண்ணாவின் சிறப்பு பெயர் தென்னகத்து பெக்னாட்சா. தென்னகத்து பெக்னாட்சா என்னும் சிறப்பு தொடரால் குறிக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா. பிச்சமூர்த்தியின் சிறப்பு பெயர் புதுக்கவிதையின் தந்தை. தமிழழகனாரின் சிறப்பு பெயர் சந்த கவிமணி. ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் சிறப்பு பெயர் தற்காலிகத்தில் ஐன்ஸ்டைன். தற்காலிகத்தின் ஐன்ஸ்டைன், தற்காலத்தின் அதாவது தற்காலத்தின் ஐன்ஸ்டைன் என்னும் சிறப்பு தொடர்பில் அழைக்கப்படுபவர் யாரு? ஸ்டீஃபன் ஹாக்கிங். செய்தி தம்பி பாவலரின் சிறப்பு பெயர் சதாவதானி. சதாவதானி என்னும் சிறப்பு பெயரால் குறிக்கப்படுபவர் செய்தி தம்பி பாவலர். இப்ப இது வந்து ஒரு பகுதி தான் போட்டிருக்கேன், இன்னும் இருக்குது, அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.